உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். பொண்ணு தாயி நவராத்திரி சுண்டல் வகையெல்லாம் செஞ்சு காட்ட வந்திருக்கேன். நம்ம ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு சுண்டலாக பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த இந்த சுண்டலில் என்னங்க பெரிய விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சோறு திங்காட்டி கூட பரவாயில்ல, சுண்டல் நல்லா ரெண்டு தொன்னை சாப்பிட்டுட்டு மோரை குடிச்சிட்டிங்கன்னா வயிறு திம்முன்னு ஆயிடும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பருப்பு வகைகள்லாம் ஊற போட்டு விடுறோம்ல, அது நல்லா மொத மொதன்னு ஊறிடும். அந்த ஊறின பிறகுட்டு அதை லேசாக தாளித்து சாப்பிட்ற போது அது உடம்புக்கும் நல்லது, வயத்துக்கும் பசியார இருக்கும். அம்பட்டு சுண்டல் சாப்பிட்டு மோர் குடிங்க, அம்பட்டு நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிற சுண்டல் என்ன தெரியுமா? அன்றைக்கி இந்த சென்னையில் என்னது, அது மரீனா பீச்சு, அங்கிட்டு போனோம். அங்கே போனால் ஒரு பய அழகாக ஒரு தூக்கம் வச்சுக்கிட்டு, தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்படின்னா என்னப்பா? என்ன தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்? சரி, இதில் எது எவ்வளோ நிறையா சுண்டல் இருக்கும், இல்லை எவ்வளோ தேங்காய் நிறையா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை அப்பத்தா, பட்டாணி சுண்டலில் நாங்கள் தேங்காய் போட்டிருப்போம், மாங்காய் போட்டிருப்போம், பச்சை மிளகாய் போட்டிருப்போம், எல்லாம் போட்டு கலந்து தான் அப்படின்னு சொன்னான். எவ்வளோடான்னு கேட்டேன். இம்புட்டூண்டு இப்படி சுருட்டினான் பேப்பரில். நீ 10 ரூபா கொடுன்னா நான் சொன்ன, நீ எனக்கு 10 ரூபா கொடு, உனக்கு இம்பிட்டு சுண்டல் பண்ணி தரேன்னே. அப்புறம் அந்த பயலை காணவே காண ஓடிவிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கேருந்து நாம் பீச்சாங்கரைக்கு போய் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சாப்பிட்ணுங்கிறது இல்லை, நம்ம வீட்டிலையே உக்காந்து அதுவும் இந்த நவராத்திரி நேரத்தில் நல்லா வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து சில சூட்சுமெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி நான் ஒன்று ஒன்றுக்கும் சொல்லித்தாரேன்? இப்போ வத்த மிளகாயை என்ன செய்யணும்? நறுக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கத்திரிக்கோலால் நறுக்கி ரவுண்ட் ரவுண்டாக போட்டிங்கன்னாக்கா, அன்றைக்கி என்னமோ கொண்டாந்து சாப்பிட கொடுத்தாங்க, அதில் அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டேன், அது ஆலிவு அப்படின்னாங்க. ஆலிவும் அது நம்ம நாட்டில் கிடைக்காதான், அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தம் நம்மளும் அந்த மாதிரி அழகாக இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, சுக்குப்பொடி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், நல்லெண்ணெய், உப்பு. இம்புட்டுத்தேன். இப்போ தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் இருக்கிற சூட்சுமத்தை சொல்லித்தரணும்ல. இது பார்த்திங்கன்னாக்கா, பச்சை மிளகாயும் தேங்காயும் 1-2 கச 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 கசன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். காரம் வேணும், இந்த தேங்காயோட இனிப்பும் வேணும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இதில் தனித்தனியாக பச்சை மிளகாய் போட்டோம்னா சுண்டலில் பட்டாணி எது மிளகாய் எதுன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அதனால தேங்காயும் பச்சை மிளகாயும் நல்லா கச கசன்னு அரைச்சி அதை தனியாக வச்சுட்டு, பாக்கியெல்லாம் நாம் தாளித்து கொட்டுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். இதுக்கு நடுப்புற இந்த நவராத்திரி கதை உங்களுக்கு சொல்லணும் இல்லை? அப்போல்லாம் நாங்கள் சின்னப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த நவராத்திரி பண்டிகைக்கு மட்டும் இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யார் வீட்டுக்கு யார் வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். சாயங்கால வேளையில் போகணும், நல்லா பளிச்சுன்னு பாவடை கட்டிக்கிட்டு, நெத்தியில் துண்ணூறு வச்சுக்கிட்டு, தலையில் பூ வச்சுக்கிட்டு, நாங்கள்லாம் ஜடையெல்லாம் பூ வச்செல்லாம் பின்னிக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு வருவோம். அங்கே போனால் பாட்டு தெரியுமா அப்படிம்பாங்க, எல்லாரும் பாடுவாங்க. அது எதுக்காக பாடுறாங்கன்னு எனக்கு தெரியலை. முதல்ல கேட்டேன், ஏம்மா உங்கள் வீட்டுக்கு வரவங்கள்லாம் ஏன் பாடுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் தெய்வம் ஒன்றும் அப்படின்னாங்க. அதாவது இந்த இதை வெறும் மண் பொம்மையாக பார்க்காம அவங்க தெய்வமாக கும்பிடுறாங்கல்ல, எல்லாருமே தான், அது உள்ளுக்குள்ளே தெய்வம் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு தானே நவராத்திரி. அந்த தெய்வத்துக்கு நம்ம என்னெல்லாம் கலைகள் தெரியுமோ அதை அப்படியே சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்படின்னா அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க, பாரு அலங்காரம் பண்ணியிருக்கோமா, கீழே நல்லா தொடச்சி கோலம் போட்டிருக்கோம், அதை சுற்றி காவி எட்டிருக்கிறோம். இப்போ நான் வந்து கோலம் போடுவேன், என்னோட பேத்தி வந்து அப்படியே காவி இடுவா, ஆக மொத்தம் அவளுக்கும் இந்த கலை தெரியும், புரிஞ்சுக்க. அப்புறம் சாமிக்கு மாலையெல்லாம் போட்டிருக்குறோம் பார்த்தீங்களா, பூவை வாங்குவோம், வீட்டிலையே தொடுப்போம், அந்த கலையும் புரியுதா?
இப்படித்தான் ஒரு ஒரு கலையாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நவராத்திரியில் வீடு வீடாக பாடணும். ஆமாம், பாட்டு தெரியாட்டி கும்பலில் கோவிந்தா நாலு பேர் பாடுற போது நீ சேர்ந்து பாட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதை பாரு பொண்ணு தாயி, நீ நாலு பேர் பாடுற போது நீ கூட பாடினேனாக்கா நீ எவ்வளோ மோசமாக பாடினாலும் கேட்காது. அதுக்கு தான் நாலு இடத்துல நீ பாட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ தான் ராணி, பேசா போயிரும்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன் தெரியுமா? இந்த நவராத்திரியின் போது பேதம் பார்க்கக்கூடாது, யார் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து ஒரு தொன்னையில் சுண்டல், ஒரு துண்ணையில் இனிப்பு. இனிப்பு என்னெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? ரவா உருண்டை கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு சின்ன சின்னதாக பர்பி செஞ்சு கொடுப்பாங்க, இன்னொரு நாளைக்கு போனால் பொட்டுக்கடலை உருண்டை, இல்லாட்டி மா உருண்டை. மா உருண்டைங்கிறது பொட்டுக்கடலையே பொடிச்சிடுறது, அதை பொட்டுக்கடலை உருண்டை மா உருண்டை கொடுப்பாங்க. அப்புறம் இந்த நிலக்கடலையை கூட சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொடுப்பாங்க. எல்லாம் இவ்வளோவில் தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு வரவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி ஸ்வீட்டு இருக்கும். அந்த ஸ்வீட்டு வெத்தலை பாக்கு, அதில் மஞ்சள் பழம் வச்சு கொடுப்பாங்க, வாழைப்பழம் வச்சு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அந்த நாங்கள்லாம் அப்போல்லாம் லாங்காக ரவிக்க போட்டிருப்போம், இப்படி பிடிச்சிக்கிட்டு அதில் இருக்கும். ஆனால் சுண்டலை மட்டும் தின்னுக்கிட்டே போவோம் வீட்டுக்கு. இதெல்லாம் ஒரு காலம். இது அந்த காலம் இப்போ திருப்பி வருமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். வந்துக்கிட்டு இருக்குல்ல, இப்போ எல்லாம் பழசெல்லாம் திரும்பி வருது. தான் நான் அந்த காலத்து சமையலை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 80 பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீ, அதுதான் ஆக மொத்தம். சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணும், கேட்குறதுக்கும் ஆள் இருக்கணும், செஞ்சு காட்டுறதுக்கு திறமையும் இருக்கணும், அது வேறு விஷயம். அப்போ நான் இந்த ராசலட்சுமி அம்மா வீட்டுக்கு போன போது, என்ன பொண்ணு தாயி நீ தனோ வந்துக்கிட்டு இருக்க, இன்றைக்காச்சும் பாடுறியான்னாங்க. அன்றைக்கி நான் ரொம்ப யோசனை பண்ணி ஒரு பாட்டு பாடினேன். அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்து அன்னையின் ஆணையின்னு ஒரு படம் வந்துச்சு. அது அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அம்மா அந்த அம்மா சொன்னாங்க, இந்த பார் சாமி பாட்டை பாடணும், நீ வாங்க மச்சான் வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க, எல்லாம் பாடக்கூடாதுன்னாங்க. சாச்சா அதெல்லாம் பாட மாட்டேன். நீ ஏகதி ஈஸ்வரி சிவகாமி தயாசாகரி, எனக்கு நீ ஏகதி ஈஸ்வரி அப்படின்னு பாடவும், ஹெய் பரவாயில்லையே நல்லா பாடுறியே அப்படின்னாங்க. நல்லா பாடலை, அந்த ரேடியோ சிலானில் கேட்டு 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 இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம்னு. அதனால் அன்றைக்கி எனக்கு என்ன கிடச்சிதுன்னு கேட்குறியா? ரெண்டு கடலை உருண்டை. ஒரு கடலை உருண்டை எல்லாருக்கும் கொடுக்கறது, ரெண்டாவது நான் பாடினதுக்காக. இந்த மாதிரி என்னோட மலரும் நினைவுகள்லாம் சொல்லிக்கிட்டு போனேன்னா இந்த நவராத்திரி கதையெல்லாம் நிறையா இருக்கும். வாங்க வாங்க, உங்களுக்கு இந்த சுண்டலை செஞ்சு காட்டிவிடுறேன். ஒன்று புரிஞ்சுக்கங்க, சுண்டலுக்கு எண்ணெய் அதிகம் விடக்கூடாது, அதுதான். இப்போ எண்ணெய் காயவும், இதோ காஞ்சிருச்சே, இப்போ இந்த கடுகு வெடிக்கவும், பெருங்காயத்தூளை போடவும், கடுகுக்கு எண்ணெய் ரொம்ப பிடிக்குது, முஞ்சிலெல்லாம் இது வெடிக்குது. இதோ செவந்து வரும்போது இங்கிட்டு கருவேப்பிலை எடுத்து கிள்ளி போடணும். கருவேப்பிலை அப்படியே போட்டால் மணம் இல்லை. இதில் இந்த வேக வச்ச பச்சை பட்டாணியை போட்டுட்டோம். இதில் வேக வைக்கும்போதே ஒரு அரை உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ நம்ம உப்பு போடுற போது கொஞ்சம் கவனமாக போடணும், அது கேட்குதுன்னு நம்மளா போட்டக்கூடாது. இதில் கொஞ்சம் தண்ணி வற்றணும். ஊற வச்சு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக விட்டீங்கன்னா ஒரு 2 விசில் வந்தால் கூட போதும். சில சமயம் வேகலை அப்படின்னாக்கா 4 விசில் வரட்டும், ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அப்புறம் கூழாக சாப்பிட வேண்டியதுதான். இதுதான் சுண்டலா அப்படின்னு அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க எல்லோரும்.
இப்போ இதில் அரை உப்பு போட்டிருக்கா முத்து பேச்சு, பாக்கி உப்பை யோசனையாக போடு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப கை தாராளம். எதுலன்னு கேட்குறீங்களா? இல்லை அந்த உப்பு போடுறதுல தான். ஏதாச்சும் ஒன்று கேட்டு பாருங்க, கொடுத்துருவேன் நான். இப்போ இதில் இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் நறுக்கி ஒன்றா போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன்ல, உங்களுக்கு காரமாக வேணுமா? போட்டுருவோம் உங்களுக்கு. இந்தா தா இப்போ சுண்டல் ரெடி. நான் என்ன சொன்னேன், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். அதனால் இதில் இந்த மாங்காயை போட்டு அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னால், ஏன்னா அந்த மாங்காய் நறுச்சு நறுச்சுன்னு இருக்கணும், அதையும் போட்டு பிரட்டிட்டு இதை எடுத்து நீங்கள் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் இப்படியும் செய்யலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இதில் என்னெல்லாம் கலர் இருக்குது? சாதாரணமாக ஒரு சிகப்பு புடவைன்னா அதுக்கு பச்சை பார்டர் அழகாக இருக்கும்ல, இதே பச்சை புடவைன்னா அதுக்கு சிகப்பு பார்டர் அழகாக இருக்கும். நம்ம பாசி பயிறு வச்சு பண்ண சுண்டல்லாம் மிளகா வத்தல் அழகாக இருந்துச்சுல்ல, அது போல் இது எல்லாம் ஒரே பச்சையாக இருக்கிறதுனால நல்ல மாதுளம் பழம் கிடைக்கும். அதில் செவந்த முத்தாக எடுத்து இது பாருங்க, ஒன்றுமில்லை. இப்போ இதை பாருங்க, பச்சை பட்டாணி, அதில் பச்சை மிளகா, தேங்காய் வெள்ளையாக, மாங்காய் கொஞ்சம் வெள்ளையாக பச்சையாக, இதில் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இம்பிட்டு மாதுளை முத்தையும் போட்டிருக்கிறேன். ஏன் போடலாம் இல்லை? அது ஒரு பக்கம் இனிக்கட்டும், ஒரு பக்கம் உப்பு இருக்குது, ஒரு பக்கம் காரம் இருக்குது. இதுக்கு எலுமிச்சம்பழத்தை கடைசியில் பிழிஞ்சிருவேன். ஆக மொத்தம் இந்த மாதுளை முத்து போடுறதுங்கிறது வழக்கம் இல்லை. நம்ம வழக்கம் இருக்கிற எல்லாத்தையும் செய்கிறோமா? இல்லை இல்லை, எவ்வளோ மாற்றிக்கிட்டோம். மண் அடுப்புலையா சமைக்கிறோம், கேஸ் அடுப்புக்கு வந்துட்டோம், இதோ இப்போ இன்றைக்கி எலக்ட்ரிக் அடுப்புக்கு வந்துட்டோம், எவ்வளவோ மாறி இருக்கோம். ஆகையினால இது அழகாக இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தினால இதில் இம்பிட்டு மாதுளை முத்தையும் போட்டுட்டு என்ன சொல்ல போகிறேன், உங்களுக்காக இன்னைக்கு நவராத்திரி ரெண்டாம் நாளைக்கு செஞ்சது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இருங்கப்பா, உங்களுக்கு படைச்சிட்டு தான் மற்றவங்களுக்கு, சரிங்களா? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் தா நம்ம வீட்டு கொலு சாமி இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சைக்கிளோட ரெண்டு சக்கரம் மாதிரி இல்லை? ஆமாங்க, அந்த சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தியும் ஏற்றி வச்சு பூஜையை பண்ணி இப்படி நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் இப்படி சாப்பிடுங்க. கடைசியில் நெஞ்சு கறிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மோரை குடிங்க, அந்த மோரில் இம்பிட்டு சுக்கு பொடியை போட்டுக்கிடுங்க. எனக்கு தெரிஞ்சது வைத்தியமும் சமையலும் எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு பொன்னுத்தாயையும் நவராத்திரி சுண்டல் வகைகளும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மெசேஜ் அனுப்புறீங்களா? என்ன? வணக்கம், நாளைக்கு பார்ப்போம்.